கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் பலவீனமான நேரங்களிலும் இயலாமை நேரங்களிலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தருகிற உதவி இருக்கிறதே, அது மகா பெரிய உதவி. உலகத்தில் உள்ள எளிய மனிதனுக்கும் அரசாளுகிற அரசனுக்கும் கூட அவர்தான் உதவி செய்கிற தேவன். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய அனுபவத்தை அற்புதமாக ஒரு வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 18:29 வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். வசனம் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். ஒரு தனி மனிதன் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போக முடியுமா? போனால் அவன் பிழைக்க முடியுமா? எதிராளிகள் அவனை விடுவார்களா? நிச்சயமாய் முடியாது. ஆனால் தாவீது தனக்கு விரோதமாய் வந்த எத்தனையோ எதிராளிகளின் கூட்டங்கள் நடுவிலே ஆண்டவருடைய கிருபையினால் பிழைத்திருக்கிறார். சவுலும் அவனை சேர்ந்த இராணுவமும் தாவீதை சூழ்ந்து கொண்ட போது தாவீது தேவனாலே பாதுகாக்கப்பட்டார், தேவனாலே தப்புவிக்கப்பட்டார். மிகப்பெரிய எதிரியாகிய கோலியாத்து அவனுக்கு எதிராக நின்ற பொழுது யாருடைய பலத்தினால் தாவீது ஜெயித்தார்? தேவனுடைய பலத்தினால். இந்த வசனம் சொல்கிறதே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே நான் மதிலை தாண்டுவேன். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக மதிலாக இருக்கிற காரியம் எது? ஐயோ, என்னால் தாண்ட முடியாது, ஐயோ என்னால் கடக்க முடியாது, இந்த வியாதி படுக்கையில் நான் நடந்து செல்ல முடியாது, இந்த இக்கட்டின் வழியாய் நான் கடக்கவே முடியாது என்று நினைக்கிறீர்களா? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் தேவனாலே நீங்கள் ஒரு மதிலை தாண்டுவீர்கள். தேவனாலே சேனைக்குள் பாய்ந்து செல்வீர்கள். எதெல்லாம் முடியாது என்று நினைக்கிறீர்களோ ஆண்டவரால் முடியும். வாலிப பிள்ளைகளே, இந்த தேர்வு என்னால் எழுத முடியாது, இந்த வேலை என்னால் செய்ய முடியாது, இவைகளையெல்லாம் என்னால் எதிர்கொள்ள முடியாது, என் குடும்ப பாரத்தை என்னால் சுமக்க முடியாது என்று சொல்கிறீர்களா? தேவன் கூட இருக்கிறார், அவராலே சேனைக்குள் பாய்ந்து செல்வீர்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, சங்கீதக்காரனின் அனுபவம் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அனுபவமாய் மாறட்டும் அப்பா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்ன அதே வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கும் அனுபவமாகட்டும். சேனைகளைப் போல எதிர் வல்லமைகள், மதிலை போல வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் தாண்டுவதற்கும் கடந்து செல்லுவதற்கும் என் ஆண்டவர் பலனும் கிருபையும் தரும்படி ஆஜோபிக்கிறேன். ஆண்டவரே, நம்பிக்கையை இழந்திருக்கிற மக்களுக்கு இன்றைக்கு நீ நம்பிக்கையை தருவீராக. தேவனாலே இது கூடும், என் ஆண்டவராலே இது முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு சவால்களை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பலத்தினால் சேனைக்குள் பாய்ந்து செல்வீர்கள், அவருடைய கிருபையினால் மதிலை தாண்டுவீர்கள். தேவன் துணை நிற்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிய நாள். தேவனுடைய பலத்தோடு இந்த நாளை நடத்துங்கள். காட் பிளஸ் யூ.